கல்யாண மாலையில் பிரகதேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பிள்ளை கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. நல்லதுங்க. துளு வளால சப்கர் இது சரி. பிள்ளையிலே கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே. துளுவெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும். நல்லது. எங்களுக்கு வரப்போகிற மருமக எங்கள் பையனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் போதும். வெரி குட். ரைட். ஏன்னா அவங்கள நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்குவோம். வெரி. எங்களை அவங்க பார்க்கணுங்கிறது செகண்ட் திங் தான். ரைட் ரைட். மருமகள் எப்படி வேணும்? மருமகள் படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும். சரி. பெங்களூரு கோயம்புத்தூர் அந்த பெஸ்ட்டு. வெரி குட். ரைட். சொல்லுங்கம்மா. நல்ல பிள்ளையாக இருக்கணும். சரி. படித்த பிள்ளையாக வேலைக்கு போகிற பிள்ளையாக இருக்கணும். ஓகே. ரைட். பிரகதேஷ். நான் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கிறேங்க. சரி. இப்போ வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிருக்கிறேன், ஒரு ப்ரைவேட் செக்டரில். சரி. வரவங்க வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருந்தால் போதும், அதை தவிர வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. வெரி குட். ரைட்டோ. நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் மனைவியாக வருவாங்க, நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எம்ஜி பிரகதீஷ் 7308455527. பிகாம் சிஏ முடித்தவர், பிரைவேட் செக்டரில் பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் பணிக்கு செல்லும் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரகதீஷ் பற்றிய விரிவாத விவரங்கள் kmmatchmoney.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பிரபாவதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 21, பிஇ பண்ணியிருக்கிறாங்க, எம்டெக் பண்ணிகிட்ருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. பிரபாவதி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோத்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, பிஇ பண்ணியிருக்கிறாரு, சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி, பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. வினோத்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மகேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார், நாங்கள் திருப்பூரில் இருக்கோம் சார். சரி. எனக்கு வந்து ஒரு பொண்ணு, ரெண்டு பையனுங்க. சரி. பையன் பெரியவர், பொண்ணு அடுத்தது சார். சரி. அவங்க இசிஇ பிடெக் படிச்சிருக்காங்க. சரி. சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. பேசஞ்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ரைட். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையே, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லா படித்து அதே ஜாப்பில் உள்ள மாதிரி. வெரி குட். தேவைப்படுத்துகிறோம். நாங்கள் வந்து நாயுடு. சரி. கௌரா இனத்தை சேர்ந்தவங்க. இல்லை, நாயுடில் உள்பிரிவுகள் இருந்தாலும் சம்மதம். ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. பையன் நல்ல பையனாக இருந்தால் சரிங்க. நல்ல பையனாக வேணும். ஆமாங்க. நல்ல குணமானவரா, பொண்ணை நல்லா பார்த்துக்கிறவரா, பொண்ணு அட்ஜஸ்டபிள் நல்லா பண்ணிக்குவாங்க. வெரி குட். பிரச்சனை இல்லைங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லதுமா. ரைட்டோ. மகேஸ்வரிக்கு சிறந்த கணவன், உங்களுக்கு அருமையான மருமகன் கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவில் அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே மகேஸ்வரி 7279424524. பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அசென்சரில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து சாஃப்ட்வேர் துறையில் பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். மகேஸ்வரி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatchmoney.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சத்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிருக்கிறாங்க, கரூரில் இருக்கிறாங்க. டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சத்யாவுக்கு அவங்க எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் கணவனாக வந்து அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, பிஇ பண்ணியிருக்கிறாரு, சென்னையில் இன்டீரியர் டெக்கார் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கார்த்திக் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த பகவானுக்கே கீதையை சொல்கிறதுக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். உனக்கு ரெண்டு பேர் கிடைச்சா பாத்தியா, நீ எவ்வளவு தெரியாது. KM வெட்டிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு மே மாதம் US-இல். மே 16 தேதி சனிக்கிழமை சிகாகோ இல்லினாய்ஸ் ஜெயின் சொசைட்டி ஆஃப் மெட்ரோபாலிட்டனில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. எழுதுகடா அழுவுற, நான் ஒண்ணும் திட்டல, தப்பா எழுதிட்டு இருந்தானே சொன்னேன், நீ படிச்சு பார்த்து திருத்துவன் நான் நினைக்கவே இல்லை. குடிநீர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பசங்கள்கிட்ட கேட்டால் ஏரியில் கிடைக்கும், குளத்தில் கிடைக்கும், ஆறில் கிடைக்கும்னு வாங்க. இன்றைக்கி பாட்டிலில் கிடைக்கும், கேனில் கிடைக்கும்னு பசங்க சொல்கிறாங்க. நினச்சி பார்க்கும்போது பகீர்னு இருக்குது. தொடர்பிற்கு சிகாகோ தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் சோமு திரு 630-506-1234, வைஸ் பிரசிடென்ட் சாக்ரட்டிஸ் பொன்னுசுவாமி 847-571-4287, இமெயில் tsomu@hotmail.com. மே 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்லாண்டா ஜார்ஜியா குஜராத்தி சமாஜில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. இந்த நாட்டில் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுவதே தற்கொலை முயற்சி.
ஆல்கஹால் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதாமே, அதில் ஒயின் சாப்பிட்டா அதில் பாலிஃபினால் இருக்காமே, அவனுக்கு தேவை பாலிஃபினால்லாம் கிடையாது வேற, அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். தொடர்பிற்கு கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கம் பிரசிடென்ட் பிரகாஷ் சூசை 6787496016, வைஸ் பிரசிடென்ட் லக்ஷ்மி தேசம் 4045129579, இமெயில் president@gatamilsangam.org மற்றும் vp@gatamilsangam.org. யுஎஸ்இல் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க விண்ணப்பிக்கவும் info@kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற லாகான் செய்யவும் kmmatrimony.com. May 23 மற்றும் 25 தேதிகளில் டாலஸ் மற்றும் ஹியூஸ்டனில் நடைபெறும் படப்பிடிப்பு பற்றிய விவரங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் நகைச்சுவை உணர்வோடு யதார்த்தமாக எடுத்துக்கொள்வது சரியா தவறா? நாடக ஆசிரியர் நடிகர் திரு கிரேசி மோகன் தலைமையில் துபாய் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. அது சேவல் எது கோழி எதுவும் தெரியாம அவன் குழம்புற மாதிரி தானே சார் நம்ம பிள்ளையான, முடியுமா முடியாதானே நம்ம நினைக்கலையே. வருத்தருமே அவன் சிரிச்சு பல வருஷம் ஆச்சியா? ஆமா சார், பள்ளியில் படிக்கிட்டு 7th 8th class வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வருவார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பள்ளி இன்ஸ்பெக்டர் வந்தார்னா அந்த படிக்காத பசங்களெலாம் பின்னாடி ரோலில் உட்கார வச்சுருவாங்க, நல்லா கெட்டிக்கார பசங்களாம் ஃப்ரண்ட் ரோலில் உட்கார வைப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தண்டபாணின்னு ஒருத்தன், அவன் நிஜமாவே தண்டபாணி தான். அவன் வந்து இப்போ கடைசி ரோலில் உட்கார வச்சிட்டார். வந்த இன்ஸ்பெக்டர் வந்து புக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டார், தண்டபாணி எழுந்தான். இவருக்கா டீச்சருக்கு அடிவயத்தை பெற்றது, இவனை போய் கேட்டிருக்காரன்ட்டு. பி அப்படின்னா ம் அப்படின்னா ஓ ம்ண்ணா ஓ ம் இக்கு அப்படின்ட்டான். பிஓஓ இக்கு புக்குன்ட்டான். வாஜாருக்கும் சிரிப்பு வந்து எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுத்து. பயந்தரானா வாஜார், இது எதாவது தப்பா? இன்ஸ்பெக்டர் சொன்னார், தங்கலீஷை கண்டுபிடிச்சது தண்டபாணி தான் அப்படின்னார். தொலைக்காட்சியில் நிறைய சீரியல் வருது, அதில் ஒரு அருமையான சீரியல் த வம்சன்னு ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க. ஒய்ஃபு, என்னுடைய மகள், என்னுடைய மருமகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்ப்பாங்க, அதில் ஒரு ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் அந்த சீரியலில் மட்டும் என் மருமகள் ரொம்ப ஆர்வமாக பார்க்கும். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க மாட்டேன், சேரை போட்டுக்கிட்டு அங்கே பார்க்குறவங்கள பார்ப்பேன். ஏன்னா அவங்க பார்க்கறது சீரியல், நாம் பார்க்கறது சீரியல். இந்த சக்தின்ற கேரக்டர் நடிகர் ரம்யா கிருஷ்ணன், அவங்க அம்மாவும் அப்பாவும் காரில் போகிறாங்க, எதிரி வெடிகுண்டு வச்சிட்டான். இந்த பொண்ணு தொங்க போட்டிருந்த காலை தூக்கி வச்சுட்டு அப்படியே உணர்ச்சிவசப்பட்டு பார்க்குது, வெடிக்குமா வெடிக்காதா, வெடிக்குமா வெடிக்காதா, கரண்ட்டு போயிடுச்சு. ஏத்தனை மெழுகு வைத்தியில் அந்த முகத்தை பார்க்கணுமே, அப்படியே கட்டு 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 கட்டுன்னு இருக்குது, அவ்வளோ கோபம். உடனே ஃபோன் அடிக்குது, 12:00 அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிச்சு, அடியே அம்மா அப்பா போன காரில் வெடிகுண்டு வச்சானு வச்சுதான், நீ சீரியலை கேட்குறியா? 3 மணி நேரமாக கரண்ட்டு கட்டில் நான் உட்காந்து கிடக்குறேன், என்ன வந்து வைத்திய சில கலப்பாத வைடி ஃபோனை வச்சுட்டு பரமக்குடி பக்கத்தில் இருக்கிற எம்என்எஸ்வரத்துக்கு என்னுடைய குழந்தைகள் அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. சின்ன மாமியாருக்கு ஃபோன் அடிக்கிற, அத்தை 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 ப்ளீஸ், சக்தி அவங்க அம்மா அப்பா போன காரில் வெடிகுண்டு வச்சானு வச்சுதா இல்லையா, கரண்ட்டு போயிடுச்சேத்த, கதை கேட்குறியா? நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? இன்றைக்கி சிவனுக்கு அன்னாபிஷேகம்னு சொல்லி கோயிலில் கொண்டாந்து உங்கள் மாமா உட்கார வச்சுட்டு போட்டான், 1 மணி நேரமாக உக்காந்துங்கிறேன், சிவனையும் காணாம் கொண்டாந்து விட்டான், அவனையும் காணாம், நானே வைத்தச்சில் உட்காந்து கிடக்கிறேன், என்ன கதையாக கேட்குற கதை போனவை. அந்த பொண்ணு பயந்து போய் வச்சுக்கிட்டு இனிமேல் யாரை கேட்டாலும் இதே பதில் தான் வரும்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் போய் ராத்திரி டிஃபனு கூட சாப்பிடாமல் வெறும் வயிற்றோட பட்டு காலையில் எழுந்து மயக்காட்சி கீழே கூட நானும் என் பையனும் சம்சாரம் எல்லாம் பயந்து போய் காரில் தூக்கி போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் டாக்டர் அம்மாக்கிட்ட காட்டினா அந்த அம்மா நாடி பிடிச்சி பார்த்துட்டு உங்கள் வம்சம் வளருதுன்னாங்க. வாழ்க்கையில் எல்லாம் ரசிங்க சார், என்ன தெரியுமா, எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம், இருக்கிற வரைக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஐயா, அந்த ஆனந்தத்தை தான் நீங்கள் செய்யுங்கன்னாகும். 3 பேர் உட்காந்து போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் சிரிக்க மாட்டோம். சிரிப்பு என்பது உலகத்திலேயே மனிதனுக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய அருட்பிரசாதம். காஞ்சி மகாபெரியவர் நடமாடும் தெய்வம், ஆன்மஸ்வரூபத்தில் அருள் பாலிக்கிற அந்த மகான் அன்றைக்கு காஞ்சி மடத்தில் இருக்கிற போது ராமநாத பாகவதர் வருகிறார். அவருக்கு 1 வாரம் மகாபாரதம் சொல்றதுக்கு ஏற்பாடு பண்றார் சுவாமிகள். 1 வாரம் பண்ணிட்டு இங்க வர்றார். என்ன ராமநாதா, 1 வாரம் எவ்வளவு பேர் கேட்டா? ஆமா, ராமநாத பாகவதர் அப்படியே அழுதுகிட்டே சொன்னார். கோவில் பட்டாச்சாரியாரும் செக்யூரிட்டி 2 பேர் தான் தினமும் வந்து கேட்டா. மகாபெரியவர் பயங்கரமா சிரிக்கிறார், மனசூட்டி சிரிச்சுட்டு சொன்னார், டேய் ராமநாதா நீ பாக்கியசாலி பாக்கியசாலி, அந்த பகவானுக்கே கீதையை சொல்றதுக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான்,
உனக்கு ரெண்டு பேர் கிடைச்சா பாத்தியா, நீ எவ்வளவு பெரிய ஆளு. கும்பாக வைத்திருக்கிற முட்டாகிய இந்த மனதை கூட மலர வைக்கிற சக்தி நகைச்சுவைக்கு மட்டும்தான். மறுபடியும் நான் ஊருக்கு வருகின்ற பொழுது இவர்கள் உயிரோடு இருக்க வேண்டுமே என்பதற்காக அவர்கள் தூங்கியதற்கு பின்னால் அவருடைய முகத்தை போய் எட்டி பார்க்கக்கூடிய அந்த மனத்தை நீங்கள் எப்படி சிரிக்க சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் யதார்த்தமாக நகைச்சுவையோடு எடுத்துக்கொள்வது சரியே. கலகலப்பாய் புலவர் ராமலிங்கம் தொடர தவறு என பேச வருகிறார் முனைவர் பர்வீன் சுல்தானா. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் அருள் அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. சரி. அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். அண்ணன். சரி. அவர் பிடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. எம்ஏ டிகிரி முடிச்சிருக்காரு. வெரி குட். உங்களுக்கு அண்ணி எப்படி வரணும்னு எதிர்பார்க்க? ஓரளவுக்கு படித்த குடும்ப பெண். குடும்ப பங்கான பெண். குடும்ப பங்கான பெண். ஓகே, வெரி குட். அருள், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எம்ஏ டிடிஎட். சரிங்க. முடிச்சிருக்கேன். எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க? முந்திரப்பட்ட பிடி ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். ஓகே, ரைட். டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் செலக்ட் ஆகி வந்தேன். அப்பியர் ஆகிருக்கீங்க? ஆமாம் சார். சரிங்க, ரைட். ஓகே. எனக்கு வலதுகால் வந்து போலியோ அட்டாக் சார். அது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு டோட்டலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க. ஓகே சார். எப்படிப்பட்ட பெண் வேணும்? ஓரளவு படித்தேன். சரி. என்னை அனுசரித்து போகிற அளவுக்கு இருந்தால் போதும் சார். எக்ஸலண்ட். அதே மாதிரி நிறைய நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க, அருமையான அண்ணி உங்களுக்கு கிடைப்பாங்க, உங்கள் ஃபேமிலிக்கு அருமையான மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் அருள், பதிவேல் 7252484. எம்ஏ டிடிஎட் முடித்தவர். விழுப்புரம் மாவட்டத்தில் மாநில அரசு பணியில் உள்ளவர். போலியோவால் வலது கால் பாதிக்கப்பட்டவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். அருள் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் தேவிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சிஸ்டம் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. தேவிகாவின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜசேகரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, பிஎஸ்சி மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. அபுதாபியில் சீனியர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜசேகரன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திகேயன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. சரிம்மா. எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன். சரிம்மா. ரெண்டு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. எந்த ஊரில் செட்டில் ஆயிருக்காங்க? ஒரு பொண்ணு கோயம்புத்தூர். சரி. ரெண்டாவது பொண்ணு சென்னை. வெரி குட், ரைட். ஓகே. பையன் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறது சென்னை? பையன் வேலை பார்க்கறது சென்னை. சரிம்மா. பையன் தான் கடைசி. மருமகள் எப்படி வேணும் உங்களுக்கு? பையன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். சரிம்மா. நல்ல அட்ஜஸ்டபிள் டைப்பு. வெரி குட். அதே மாதிரி அவனை அனுசரித்து போகிற பொண்ணா. சரி. மருமகளாக இல்லாமல் மகளாக இருக்கிற பொண்ணா வேணும். சரிம்மா. அப்படியே நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல மருமகள் உங்களுக்கு வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கார்த்திகேயன், பதிவேன் 4981 37, வயது 31, பிஎஸ்சி எம்பிஏ முடித்தவர். நெட்வொர்க் இன்ஜினியராக சென்னையில் விப்ரோவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திகேயன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். KM வெட்டிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு மே மாதம் யுஎஸ்இல். மே 23 சனிக்கிழமை டாலஸ் கிரேப் பாயிண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. அது இதயம் மாறுதான், அந்த இதயம் ஓடியாருதான், என்ன வேலையா? வரந்தேடும் பெற்றோர் கல்யாண மாலை மீது வைத்த அக்கறைக்கு நம்பிக்கைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். தொடர்பிற்கு மெட்ரோபிளெக்ஸ் தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கீதா அருணாச்சலம், 214-206-7615, வைஸ் பிரசிடென்ட் செல்வமணி பழனியப்பன், 972-989-3657, இமெயில் president@dfwmts.org, vice president@dfwmts.org. மே 25 திங்கட்கிழமை ஹியூஸ்டன் பியர்லன் ஸ்ரீ மீனாட்சி டெம்பிள் ஆடிட்டோரியத்தில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. 1000 தொழில்நுட்பம் இருக்கட்டும், ஆயுத பூஜைக்கு போட்டு வைக்கிறோமா இல்லையா? நான் ஒரு தடவை முடிவு எடுத்து அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். விட்டமின் சி நிறைந்த கிவி சாப்பிடுங்க, நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கு. நம்ம ஊர் நெல்லிக்கால இருக்கக்கூடிய விட்டமின் சிக்கு கிட்ட நிக்க முடியாது அந்த கிவி. தொடர்பிற்கு ஹியூஸ்டன் பாரதி கலை மன்றம் பிரசிடென்ட் திரு ஸ்ரீதர் ஸ்ரீனிவாசன்,
8323411222. வைஸ் பிரசிடென்ட் திரு துப்புல் நரசிம்மன் 2818044339. இமெயில் s_sridhar@hotmail.com மற்றும் tnarasimhan@gmail.com. யுஎஸ்இல் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க விண்ணப்பிக்கவும் info@kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற லாக்ஆன் செய்யவும் kmmatrimony.com. சார், கிரைண்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்தில் பலசாலி ஒருத்தன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போனான். ஹோட்டல் முதலாளி கேட்டார், உன் உருவத்தை பார்த்தா மாவு அரைக்கிறதுக்கு உன்னால் முடியும்னு நான் நம்புகிறேன், செய்கிறியா? நான் செய்கிறேன். மாத சம்பளம் 300, மூணு வேலை சாப்பாடா? ஆஹா, இதை விட என்ன வேணும்? அப்படியே மாவு அரைச்சி, ஒன்றும் இல்லை, அது மாவை எடுக்கும்போது எனக்கு காட்டு, வேறு ஒன்றும் பண்ண வேணாம். அவ்வளோதானே, கொண்டு வந்து காட்டினா தொட்டு பார்த்தாரு முதலாளி, வெண்ணெய் மாதிரி அரடான்னாரு, போயிட்டோம். மறுநாளும் கொண்டாந்து காட்டினா வெண்ணெய் மாதிரி அரடான்னாரு, போயிட்டான். மூணாவது நாளும் கொண்டாந்து காட்டினா வெண்ணெய் மாதிரி, இதே தான் தினம் சொன்னார். நாலாவது நாள் காட்டினா இதே சொன்னார், நான் வேலையை விட்டுடலான்னுக்குறேன். ஏன்டா, நாலு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே உனக்கு ஏன் அந்த சலிப்புன்னார். நீ மூணு நாள் சொன்ன, அதில் நியாயம் இருக்குது. இன்றைக்கி நாலாவது நாள் நான் வெண்ணையே கொண்டாந்து காமிக்கிறேன். நீ இதையும் தொட்டு பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரடான்னா உனக்கு குறைய தான் பார்க்க தெரியுமே தவிர நிறைய பார்க்க தெரியாது. மாண்பு நீதிபதி அவர்களே, நான் ஒரு தடவை ஜெயிலுக்கு போனேன். தப்பாக பார்க்காதீங்கய்யா, பேசுறதுக்கு தான். ஒரு 200 ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு ஒரு மணி நேரம் நான் ஸ்டாப் ஹியூமரை பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் ஏதோ ஒன்றாம் கிளாஸ் என் கூட பட்சம் உள்ளகிறான்னு எனக்கு தெரியாது. அவனை நன்றி சொல்ல கூப்பிட்டாங்க. அவன் சொன்னான் பாரு, புலவர் ராமலிங்க சிரிக்க சிரிக்க பேசினார், இவர் வாழ்நாள் பூரா எங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னா. கிடையாது. அவர் எப்பொழுதும் புன்னகையினாலே வெல்லக்கூடியவர், இவர் புன்னகையை உருவாக்கக்கூடியவர். இந்த ரெண்டுமே சேர்ந்திருக்குது. நான் ஒரு கல்யாண மாலை, மாலையினாலே பூத்திருக்கிறதானே, கூம்பாக வைத்திருக்கிற மொட்டாகிய இந்த மனதை கூட மலர வைக்கிற சக்தி நகைச்சுவைக்கு மட்டும்தான். அன்புக்கும் வணக்கத்திற்கு உரியவர்களே, ஆனந்தமாக இருங்களே. குழந்தைகிட்ட பேசுங்க, பெரியவங்கிட்ட பேசுங்க. பேசாமல் போனதனாலே அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டன. வாழ்க்கையை எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருங்கள், சிந்தனை வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் சிந்தனை சிறகடிக்க வேண்டும் என்றால் சிரிப்போம், மற்றவர்களை சிரிக்க வைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அந்த மகாபெரிவாளை பற்றி சொன்ன இன்சிடென்ட் ரொம்ப அற்புதமாக இருந்து. ரமண மகரிஷி கிட்ட இதே மாதிரி தான், ரமண மகரிஷி வந்து ஒரு 12 வயசில் திருவண்ணாமலைக்கு ஓடி வந்துட்டார். அப்போ அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு வந்து 35-40 வயசு இருக்கும். அந்த வாத்தியார் வந்து ரமண மகரிஷி ஆனதுக்கப்புறம், ரமண மகரிஷிக்கு 40 வயசு, அந்த வாத்தியாருக்கு 80 வயசு என்னமோ, அவரை பார்க்க வந்திருக்காரு. என்னதான் ரமண மகரிஷி தன்னோட ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட அவர் இப்போ பெரிய பகவான் இல்லையா, ஸோ சுவாமி பகவான் அப்படின்னு காலில் வந்து நமஸ்காரம் பண்ணார். ரமண மகரிஷி கூச்சமாக போயிட்டு, அதான் வேணா இங்கே உட்காருங்க சார் அப்படின்னார். இந்த மாதிரி பகவான் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க வந்திருக்கேன்னா, இந்த கேள்விக்கு பயந்து தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னார். அடுத்தது பர்வீன் சுல்தானா அவர்கள். 11 கோடிக்கும் மேலான உலகமெல்லாம் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் காட்சி முகவரியாக இருக்கும் சன் டிவிக்கு என் முதல் வணக்கம். கோடிக்கணக்கான மக்களை திருமணம் என்கின்ற பந்தத்தின் மூலமாக ஒன்றிணைத்திருக்கக்கூடிய கல்யாண மாலைக்கு இந்த தமிழால் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் மிக சிறப்பாக வாழ்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய நிகழ்ச்சிகள் என்னை போன்றோரை பரவசத்தில் ஆழ்த்துகின்றன. இந்த மேடையில் நடுநாயகமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய நகைச்சுவை தென்றல் கிரேசி மோகன் அவர்கள், பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், மிக புன்னகையுடன் ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய விழா குழுவினர், தன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக தகிக்கும் இந்த பாலைவனத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள், உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கமும் பணியும். நல்ல ஒரு கேள்வியை இங்கே எழுப்பி இருக்கிறார்கள், வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது எல்லாவற்றையும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வது
சரியா தவறா? இதுதான் கேள்வி. நான் யோசித்து பார்க்கிறேன், நகைச்சுவை என்பது தவறான விஷயம் கிடையாது. சிரிக்க தெரிந்தவன் மனிதன், அவன் மட்டும்தான் சிரிக்கிறான். நான் ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வாசகத்தை வாசித்தேன், ஸ்மைல் இஸ் அ கர்வ் விச் மேக்ஸ் மெனி திங் ஸ்ட்ரெயிட் என்று அது எழுதியிருந்தது. அதாவது அது சிரிக்கும் பொழுது உதடு வளையும், இந்த வளைவு பல விஷயங்களை நேர்கோட்டில் செலுத்துகிறது என்று அது அற்புதமான வார்த்தையை அந்த ஆங்கில மொழி எனக்கு தந்தது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஆமாம், புன்னகைத்தல் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம்தான். இப்போ அழுதுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு ஒரு அடி விழுந்தா அழுக நின்றுடும், ஒரு சின்ன அதிர்ச்சி கொடுத்தா அழுக நின்றுடும். ஆனால் புன்னகைத்து கொண்டிருக்கின்ற பொழுது சட்டன் அந்த புன்னகையை நிறுத்த முடியாது, அது வழிந்து கொண்டே இருக்கும். வழிந்ததற்கு பின்னால் தான் அது நிறுத்தப்படும் என்றால் அழுகையை விட மிக சிறப்பான மனித குணம் சிரிப்பு. நகைச்சுவை எனக்கு பிடிக்கும். சிரிக்க சிரிக்க பேசுகின்ற பொழுது அதை பார்த்து பரவசப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவள் தான் நான். ஆனால் எங்கள் கேள்வி எல்லாம் என்ன என்றால், எல்லாத்துக்கும் சிரிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். இப்போ ரெண்டு பேரால தான் எல்லாத்துக்கும் சிரிக்க முடியும். ஒன்று, நம்ம எல்லாரையும் ஆட்டி வச்சு இந்த விளையாட்டை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள். இன்னும் ஒன்று, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் மனித உணர்வுகளை எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய பித்தன். இவர்களால் தான் எந்த விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் சிரித்து கொண்டே இருக்க முடியும். சாமானியர்களால் எல்லா நேரங்களிலும் சிரித்துவிட முடியுமா என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆபத்தான விபத்தான நேரங்களிலெல்லாம் சிரித்து விட்டால் அது நம்மை கடந்து போகிறது என்று. சிரிக்க முடியலையே, சூழல் அப்படித்தானே இருக்கிறது. நான் ஒன்று கேட்கிறேன், எதை பார்த்து நான் சிரிக்க? என் அணியில் பேசுகின்றவர் ஒரு விஷயத்தை சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்கின்ற இடத்தை விட்டு நகர்ந்து வேறு ஒரு நாட்டிற்கு வந்து உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் தானே நாம் எல்லோரும். ராத்திரி 4 மணிக்கு எழுந்திருச்சு ஏர்போர்ட்டுக்கு போகணும். அன்று இரவு அந்த ஒவ்வொரு மனிதனும் படுகின்ற பாடு தெரியுமா? அந்த நேரத்தில் சிரிக்க முடியுமா? பாட்டியை விட்டு பிரியக்கூடிய நிலையில், வயதான தாய் தந்தையரை விட்டு பிரியக்கூடிய நிலையில், இரவெல்லாம் தூங்காமல் மறுபடியும் நான் ஊருக்கு வருகின்ற பொழுது இவர்கள் உயிரோடு இருக்க வேண்டுமே என்பதற்காக அவர்கள் தூங்கியதற்கு பின்னால் அவருடைய முகத்தை போய் எட்டி பார்க்கக்கூடிய அந்த மனத்தை நீங்கள் எப்படி சிரிக்க சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நாம் தமிழ் பேசினோம், குழந்தைகள் தமிழ் பேசின. இன்னைக்கு என்ன தெரியுமா, நாம் தமிழில் பேசுகிறோம், அந்த குழந்தை ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்கிறது. இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை எப்படி தெரியுமா பேசுவதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை தமிழை. வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் யதார்த்தமாக நகைச்சுவையோடு எடுத்துக்கொள்வது சரியல்ல. தொடர்கிறார் முனைவர் பர்வீன் சுல்தானா அடுத்த வாரம். இல்லடி, ரமணர் முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா முக்தின்னு ஞாபகம் வருதுங்க, மூக்குத்தி எப்போ வாங்கி தர போறீங்க அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச முக்தி அதுதான். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.